இந்த பதிவை வழங்குவோர் ஸ்வீட்கடை.com திருநெல்வேலி அல்வா ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா நமது பாரம்பரிய தின்பண்டங்களை உலகம் முழுவதும் டெலிவரி செய்கிறார்கள் தமிழக சிறப்பு தின்பண்டங்களை உங்கள் வீட்டில் இருந்தபடியே ஆர்டர் பண்ண ஸ்வீட்கடை.com திருக்குறளில் திருவள்ளுவர் தென்புலத்தார் என்று கூறியிருப்பதை யார் தெரியுமா? எந்த ஒரு இடம், எந்த ஒரு கண்டம் இருக்கிறது என்று நாம் போராடி கொண்டிருக்கிறோமோ அது அழிந்து போனதற்கான ஆதாரங்களை மட்டும் வைத்துக் கொண்டு அதில் இருந்த இனம் நாம் தமிழ் இனம் என்பதை நிரூபிக்க போராடி கொண்டிருக்கும் இந்த காலத்தில் நீங்கள் தினமும் படிக்கும் அந்த திருக்குறளில், நீங்கள் தினமும் கேட்கும் அந்த திருக்குறளில் கூட குமரி கண்டத்தின் ஒரு வெளிச்சம் அதில் பதிந்திருக்கிறது. திருவள்ளுவர் கூட இறந்த முன்னோரை தென்புலத்தார் என்று கூறி வணங்கத்தக்கவர் வரிசையில் இறைவனுக்கு அடுத்து வைக்கிறார். அது ஏன் தெரியுமா? குமரி கண்டத்தில் வாழ்ந்த பல நூறாயிரம் மக்கள் கன நேரத்தில் அந்த காலத்தில் உருவான கடல் ஊழி என்று சொல்லப்படும் சுனாமியில் இறந்து போயிருக்கிறார்கள். ஒரே நேரத்தில் தெற்கு திசையில் ஏற்பட்ட அந்த மிக பெரிய கடல் கோளினால் குமரி கண்டமும் குமரி கண்டத்தின் சில பகுதிகளும் அதில் இருந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் இறந்து போனதால் அவர்களை போற்றும் வகையில், அவர்களை தினமும் வழிபடும் வகையில், அவர்களை இறைவனுக்கு அடுத்த வரிசையில் வைத்து தென்புலத்தார் என்று குறிப்பிடுகிறார். இது மட்டுமல்ல, தெற்கு திசையை கூற்றுவன் திசை என்றும் கூறுகிறார்கள். அழிந்து போனதாய் நம்பப்படும் குமரி கண்டமும் அதற்கு பல சாட்சியங்களை அடுக்கடுக்காய் நாம் தந்தாலும் குமரி கண்டம் என்று ஒன்று இல்லை என்றும் அது மறைக்கப்பட்டு மறுக்கப்பட்டு வருவதையும் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது. என்னால் முடிந்த அளவிற்கு ஆதாரங்களை திரட்டி சேகரித்து அதை ஒவ்வொரு காணொளி வழியாக வழங்கிக் கொண்டு தான் இருப்பேன். அந்த வரிசையில் இந்த பதிவும் குமரி கண்டம் பற்றியதுதான். குமரி கண்டத்தில் பிறந்த நம் தமிழ் மொழி அங்கு அடிக்கடி ஏற்படும் கடல் கோளினால் அங்கிருந்து புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் எங்கெல்லாம் சென்றார்கள், எந்த நாடுகளுக்கெல்லாம் நம் தமிழ் மொழியை பரப்பினார்கள், அந்த நாடுகளில் எல்லாம் நம் தமிழ் மொழி இப்பொழுது எப்படி இருக்கிறது என்றும் உலகில் உள்ள எம் மொழிக்கும் நம் தமிழ் மொழிதான் தாய்மொழி என்பதற்குமான பல சான்றுகளோடு இந்த காணொளியை ஆரம்பிக்கிறேன். அதற்கு முன்பு டீப் டாக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் அழித்துவிட்டு தொடர்ந்து உங்கள் ஆதரவை தமிழுக்கு தாருங்கள். இந்திய துணை கண்டத்தின் இன்றைய தெற்கு முனைக்கு அப்பால் விரிந்து பறந்திருக்கும் கடல் பரப்பில்தான் நம் மூதாதையர்களின் இனம், நம் முன்னோர்களின் இடம் குமரி கண்டம் இருந்தது. அதை பற்றி நான் மூன்று பாகங்களை பதிவிட்டிருக்கிறேன். அதை பார்த்துவிட்டு இந்த பதிவை பாருங்கள். குமரி கண்டத்தில் வாழ்ந்தவர்கள் நம் தமிழர்கள்தான் என்பதற்கான பல ஆதாரங்களை நான் சேகரித்துக் கொண்டிருக்கும் பொழுது திரு சாத்து சேகரன் அவர்களின் பதிவும் அவர் எழுதிய பல புத்தகங்கள் வழியாக பல தகவல்களை திரட்டி இந்த பதிவை வழங்குகிறேன். குமரி கண்டத்தில் வாழ்ந்த மக்கள் தமிழ் மொழியைத்தான் பேசினார்கள் என்பதற்கும் பல தமிழ் சொற்களை அறிவியல் விதியுடன் எடுத்து தெளிவாக காட்டியவர் சாத்தூர் சேகரன். குமரி கண்ட மக்கள் அங்கிருந்து வெளியேறிய காலம் முதல் கடல் கோள் நிகழ்ந்த காலம்தான். இத்தகைய கடல் கோள்கள் அதாவது சுனாமிகள் அப்போதைய குமரி கண்டத்தில் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்திருக்கிறது. முதல் கடல் கோள் நடைபெற்ற காலம் ஏறத்தாழ 52,000 ஆண்டுகளுக்கு முந்தையது என்கிறது ஒரு ஆராய்ச்சி. அந்த காலகட்டத்தில் குமரி கண்டத்தில் இருந்து அவ்வப்பொழுது வெளியேறிய தமிழ் மக்கள் ஆஸ்திரேலிய கண்டத்திலும் அமெரிக்க கண்டத்திலும் ஆப்பிரிக்க கண்டத்திலும் குடியேறியிருக்கிறார்கள். அவர்கள்தான் ஆஸ்திரேலிய பழங்குடி மக்களும் அமெரிக்க செவ்விந்திய மக்களும் ஆப்பிரிக்க பழங்குடியினரும் ஆவார்கள். அவர்கள் பேசுகின்ற மொழிகளிலும் தமிழ் சொற்கள் ஏராளமாக காணப்படுகின்றன. குமரி கண்டத்தில் வாழ்ந்த மக்கள் பலர் நிலத்தின் வழியாக வட இந்தியா முதலிய பல இடங்களில் குடியேறியிருக்கிறார்கள். அவர்கள் இந்தியாவுக்கு வடகிழக்கே இருக்கும் தாய்லாந்து, இந்தோனேஷியா, மலேசியா, சீனா முதலிய நாடுகளிலும் குடியேறியிருக்கிறார்கள். இந்தியாவிற்கு வடக்கிலும் வடமேற்கில் உள்ள நாடுகளிலும் மத்திய ஆசிய, மேற்கு ஆசிய முதலிய நாடுகளிலும் குடியேறியிருக்கிறார்கள். இப்படி இவர்கள் குடியேறிய நிகழ்ச்சி இன்றிலிருந்து 20,000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்து 7,000 ஆண்டு வரையில் நடைபெற்று இருக்கலாம். இவர்கள் பேசுகின்ற மொழி குமரிக்கண்ட தமிழ் மொழியில் இருந்து சிறிது வேறுபட்டு இருப்பதை காண முடிகிறது. இவ்வாறு பல இடங்களில் குடியேறிய நம் தமிழ் மக்கள் தங்கள் தாய் மொழியுடன் தங்கள் தமிழ் மொழியுடன் அவர்களின் மொழியையும் சேர்த்து பேச வேண்டிய சூழலுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். அதனால்தான் குமரி கண்டத்தின் தமிழ் சொற்களில் பல மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. பழங்கால தமிழர்கள் நிலவை உவா என்றும் உவவு மது என்றும் அழைத்து வந்தனர். ஏறத்தாழ 50,000 ஆண்டுகளுக்கு முன்னால் குமரி கண்ட தமிழ் மக்கள் அவர்கள் இன்றும் நிலவு என்ற தமிழ் சொல்லையும் மாதம் என்ற தமிழ் சொல்லையும் குறிப்பிடுவதற்காக உவா என்ற பழந்தமிழ்
சொல்லைத்தான் வழங்கி வருகிறார்கள். இந்த சொல்லே இன்று மேற்கு ஆசிய பகுதிகளிலும் பிற இடங்களிலும் ஊ என்ற எழுத்து மறைந்து வாவு என்று திரிந்து இருக்கிறது. இப்பொழுது வழக்கில் இருக்கும் தமிழில் கண் என்ற சொல்லுக்கு மட்டும் 30 மேற்பட்ட சொற்கள் இருக்கின்றன. புலம் என்பது கண்ணை குறிக்கும் பழந்தமிழ் சொல். இதை மொழி ஆய்வாளர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். தெளிவாக கூற வேண்டும் என்றால் புலன் விசாரணை என்றால் கண்ணால் பார்த்து அதன் மூலம் விசாரணை செய்யப்படுவது. இதைத்தான் புலன் விசாரணை என்பார்கள். ஆஸ்திரேலிய பழங்குடியினர் இன்றும் கண் என்பதற்கு புலம் என்ற சொல்லைத்தான் பயன்படுத்தி வருகின்றனர். இவ்வாறு ஏறத்தாழ 50,000 ஆண்டுகளுக்கு முன்னால் குமரிக்கண்டத்தை விட்டு அமெரிக்காவில் குடியேறிய மக்களை அந்த நாட்டு பழங்குடி மக்கள் என்றும் அவர்கள் செவ்விந்தியர்கள் என்றும் அழைத்து வருகிறார்கள். செவ்விந்தியர்கள் அம்மா என்ற சொல்லை அன்னை என்று அழைக்கிறார்கள். ஆனால் நாமோ அன்னையை ஒரு இலக்கிய சொல்லாக மாற்றி அதை நாடகங்களிலும் காவியங்களிலும் கதைகளில் மட்டுமே பயன்படுத்தி வருகிறோம். அந்த காலகட்டத்தில் ஆப்பிரிக்காவில் குடியேறிய குமரிக்கண்ட தமிழர்கள் இன்றும் அதி அற்புதமான தமிழ் சொற்களையே பயன்படுத்தி வருகிறார்கள். குமரிக்கண்ட தமிழ் தொடக்க காலத்தில் ஒரு சொல்லை ஒரு எழுத்தாக பயன்படுத்தினார்கள். எடுத்துக்காட்டாக அவன் அவள் என்பதை ஆ என்றும், அது என்பதை ஆ என்றும், இவன் என்பதை ஈ என்றும், இவள் என்பதை ஈ என்றும், இது என்பதை ஓ என்றும் குறிப்பிட்டார்கள். இவ்வாறு ஒரு சொல்லை ஒரு எழுத்தாக பயன்படுத்தினார்கள். சில வேளைகளில் இந்த ஒருமை சொற்களே பன்மை சொற்களுக்கும் பயன்பட்டன. பழைய ஆப்பிரிக்க மொழிகளில் இவை அனைத்தும் இடப்பெயராகவும் சுட்டு பெயராகவும் இப்பொழுதும் பயன்பட்டு வருகின்றன. இந்த சொற்கள் அனைத்தும் இடைக்காலத்தில் அவன் அவள் அது இவன் இவள் இது என்றும் தாம் அவர் இவர் அவை இவை என்ற பொருளில் பயன்பட்டு வருகின்றன. இவை அனைத்தும் ஒரு சில ஆப்பிரிக்க மொழியில் இன்றும் வழக்கில் இருக்கின்றன. சீன மொழியிலும் கூட இவை அனைத்தும் வழக்கில் இருக்கின்றன. தானி என்ற ஒரு தெலுங்கு சொல் தமிழில் ஒரு பழமையான சொல். சமஸ்கிருத மொழியிலும் குமரிக்கண்டத்தின் தமிழ் ஆதிக்கம் இருக்கிறது. அவ்வளவு ஏன் சீன மொழியில் இறைச்சி என்ற தமிழ் சொல் ரச்சி என்றும், நிறங்கள் என்ற தமிழ் சொல் ரங் என்றும், பூ என்ற தமிழ் சொல் ஹூ என்றும் வழங்கி வருகின்றன. பா என்ற தமிழ் எழுத்தை ஹா என்று கன்னட மொழியில் வழங்கி வருகிறார்கள். இதே போல் இன்னும் பல தமிழ் சொற்கள் கன்னடத்தில் சிதைந்து ஒலிக்கின்றன. எடுத்துக்காட்டாக பத்து என்பது ஹத்து என்றும், பல் என்ற தமிழ் சொல் ஹல்லு என்றும் கன்னட மொழியில் இன்றும் வழக்கில் இருக்கிறது. கண் என்ற தமிழ் சொல் கண் என்றும், கான் என்ற தமிழ் சொல் கான் என்றும் சீன மொழியில் இன்றும் வழக்கத்தில் இருக்கின்றன. சீன மொழியில் ஏறத்தாழ 1,000 மேற்பட்ட தமிழ் சொற்கள் அங்கு சிதைந்து உச்சரிக்கப்பட்டு வருகின்றன. கிட்டத்தட்ட 300 மேற்பட்ட தூய தமிழ் சொற்கள் சீன மொழியில் இன்றும் வழக்கில் உள்ளன. இந்த அனைத்து தூய தமிழ் மொழியையும் சீன மொழியில் இருந்து நீக்கிவிட்டால் அந்த மொழி இயங்காது என்பதே உண்மை. தமிழில் குதிரையை மா என்று சொல்வோம். தாய்லாந்து மொழியிலும் சீன மொழியிலும் குதிரையை மா என்று தான் சொல்கிறார்கள். மேற்கு ஆசிய மக்களுக்கு எழுதுவதற்கு பனையோலை கிடைக்கவில்லை. அதனால் எளிதாகவும் மலிவாகவும் கிடைத்த ஈரக்களி மண்ணில் எழுதியிருக்கிறார்கள். ஈரக்களி மண்ணை ஏடு போல செய்து அதில் நீண்ட மூங்கில் கழி அல்லது மரக்குச்சி கொண்டு எழுதியிருக்கிறார்கள். தன்னுடைய கைத்தடம் ஈரக்களி மண்ணில் படாமல் இருப்பதற்காக இடமிருந்து வளமாக எழுதுவதை காட்டிலும் வளமிருந்து இடமாக எழுதுவது அவர்களுக்கு சுலபமாக இருந்திருக்கிறது. இதனால் பல தமிழ் எழுத்துக்கள் மறைந்து அது பல புதிய எழுத்துக்களை உருவாக்கியது. நம்முடைய உயிரெழுத்துக்கள் போல் இல்லாமல் அவர்கள் எழுதும் போது உயிரெழுத்திற்கு மேலேயும் கீழேயும் பல குறியீட்டை இட்டு எழுதியிருக்கிறார்கள். இந்த இரண்டு கருத்துக்களையும் உள்ளடக்கியதுதான் பிம்ப விதி என்று சொல்வார்கள். அதாவது லா ஆஃப் மிரர் இமேஜ், பிறழ்ச்சி விதி என்பார்கள். உலக அறிஞர்கள் மொழியியலில் இது ஒரு மாபெரும் கண்டுபிடிப்பு. இஃப் கூட்டல் ஆ என்பது வா. வட இந்தியர்கள் வள இடமாக எழுதியதால் ஆவ் என்று எழுதியிருக்கிறார்கள். வட இந்திய மொழிகளில் பலவற்றில் ஆவ் ஆவோ என்றால் வா என்பதுதான் பொருள். இதே போல் அரபி மொழியில் அதற்கு முன்பாக இஜ் என்ற வார்த்தையை சேர்த்து இஜ் ஆவ் என்று அழைக்கிறார்கள். இம் கூட்டல் ஆ மா, மா என்றால் மாம்பழம் என்று நமக்கு தெரியும். வட இந்தியர்கள் இதை ஆம் என்கிறார்கள். சமஸ்கிருத மொழியில் கூட ஆம்பரா என்றால் மாம்பழம் என்று பொருள். பண்டைய தமிழில் அம்பு என்பதற்கு தண்ணீர் என்று பொருள். அதே போல் பழைய இலக்கிய அரபி மொழியில் அம் என்ற சொல் பிறழ்ச்சி விதிப்படி மா என்று மாறி அதற்கு அரபி மொழியில் தண்ணீர் என்று பொருள். அரேபிய பேச்சு மொழியில் கூட தண்ணீர் என்பதை மயி அல்லது மொயி என்று திரித்து ஒலிக்கிறார்கள்.
அவ்வளவு ஏன்? அல்ல என்ற தமிழ் சொல் அல் என்று குறுகி பிறட்சி விதிப்படி அரபி மொழியில் லா என்று மாறி அது இல்லை என்ற பொருளையே தருகிறது. லாலா என்றால் அரபி மொழியில் இல்லை இல்லை என்று பொருள். அதே போல் தமிழில் பெண்களை குறிப்பிடுவதற்கு பெண்டு என்ற சொல்லை பயன்படுத்தி இருக்கிறோம். இது குமரி கண்ட காலத்தில் இருந்து வழங்கி வரும் ஒரு தமிழ் சொல். பெண்டு என்பது அரபி மொழியில் பிண்ட் என்று திரிந்து ஒழிகிறது. அதே போல் எழில் என்ற தமிழ் சொல் அரபி மொழியில் ஜமில் என்று வழங்குகிறது. எழிலான பெண்டு என்ற தமிழ் சொல் பிண்ட் ஜமிலா என்ற அரபி மொழியில் திரிந்து போகிறது. இதை தவிர ஏண்டா ஏண்டு என்று நாம் இன்று அழைக்கிறோமே, இதை கூட அரபி மொழியில் அந்தா அந்தி என்று கூறுகிறார்கள். நம் தமிழின் வசவு சொல்லை கூட உலக மொழிகள் தம் இலக்கிய சொல்லாக வைத்திருக்கின்றன. ஏனென்றால் உலக மொழி இலக்கணங்கள் எல்லாம் தமிழில் இருந்து பெறப்பட்டவைதான். இப்படிப்பட்ட பல நூறு செய்திகள், பல ஆதாரங்கள் ஒவ்வொன்றாக குமரிக்கண்டத்தில் இருந்த தமிழுக்கும் அங்கிருந்து உலகம் முழுவதும் பரவிய குமரிக்கண்ட தமிழர்களுக்கும் இருக்கின்ற சான்றுகள் ஒன்றுடன் ஒன்று ஒத்து போகின்றன. ஆயிரம் பேர் ஆயிரம் சொன்னாலும் குமரி கண்டத்தில் இருந்து தமிழர்கள் மட்டுமல்ல, தம் தாய்மொழி தமிழையும் சேர்த்து கொண்டு பல நாடுகள் சென்று பல கண்டங்கள் சென்று அங்கிருக்கும் மக்களோடு பழகி தமிழ் மொழியை அவர்கள் மொழிகளோடு சேர்த்து அதை வாழ வைத்துக் கொண்டு தான் இருக்கிறார்கள். இந்த உலகில் நீங்கள் எங்கு சென்றாலும், எந்த நாட்டிற்கு சென்றாலும், எந்த மொழியாக இருந்தாலும் அவர்களுடைய ஒரு சொல்லில் நம் தமிழ் மொழி இருக்கும் என்பது நமக்கு பெருமையே. என்னதவம் செய்தோமோ நாம் தமிழனாய் பிறப்பதற்காக, அதுவும் நம் தமிழ் நாட்டில் பிறப்பதற்காக. இது போல பல காணொலிகளை நீங்கள் பார்க்க டீப் டாக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் அழுத்தி விடுங்கள். மேலும் டீப் டாக்ஸ் தமிழ் ஃபேஸ்புக் பக்கத்தையும் லைக் செய்யுங்கள். sweetkadai.com திருநெல்வேலி அல்வா ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா நமது பாரம்பரிய தின்பண்டங்களை உலகம் முழுவதும் டெலிவரி செய்கிறார்கள். தமிழக சிறப்பு தின்பண்டங்களை உங்கள் வீட்டில் இருந்தபடியே ஆர்டர் பண்ண sweetkadai.com.